கேரளாவில் உள்ள வயநாட்டில் பயங்கரமான நிலச்சரிவு ஏற்பட்டிருக்கு. இந்த நிலச்சரிவால் வயநாட்டிலையும் அதை சுற்றி உள்ள பகுதியிலையும் மக்கள் கடுமையாக பாதிக்கப்பட்டிருக்காங்க. இந்த சம்பவத்தால் 200 பேருக்கு மேலே பலியாயிருக்காங்க அப்படின்னு சொல்லி நியூஸ் சேனல்கள்லாம் நியூஸ் கொடுத்துருக்காங்க. மீட்பு பணிகள் இன்னும் தொடர்ந்து நடந்துக்கிட்டு தான் இருக்குது. ஸோ பலி எண்ணிக்கை இன்னும் அதிகமாக இருக்கும் அப்படின்ட்டு சொல்கிறாங்க. இந்த சம்பவத்தால் நேற்று தான் சியான் விக்ரம் கேரள அரசுக்கு நிவாரண நிதியாக 20 லட்சத்தை கொடுத்தாரு. இப்போ சூர்யாவும் இந்த சம்பவத்தை பற்றி பேசியிருக்காரு. வயநாடு நிலச்சரிவில் பாதிக்கப்பட்ட குடும்பங்களுக்கு நான் ப்ரே பண்ணிக்கிறேன். இந்த களத்தில் மீட்பு பணிகளில் இறங்கியிருக்க கேரள அரசுக்கும் சாதாரண மக்களுக்கும் என்னோட மரியாதைகள் அப்படின்னு சொல்லி ஒரு ட்வீட் ஒன்று போட்டிருக்காரு. இந்த ட்வீட்டோட கமெண்ட்ஸில் கேரளா சூர்யா ஃபேன்ஸும் நன்றி அண்ணா அப்படின்னு கமெண்ட்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அண்ட் ட்வீட் போட்டது மட்டும் இல்லாமல் கேரள அரசுக்கு நிவாரண நிதியும் வழங்கியிருக்காரு. சூர்யா, ஜோதிகா, கார்த்தி இவங்க மூணு பேருமே சேர்ந்து கேரள அரசுக்கு 50 லட்சத்தை நிவாரண நிதியாக வழங்கியிருக்காங்க. அதை இப்போ நியூஸ் சேனல்ஸ்லாம் அப்டேட் பண்ணுறாங்க. சூர்யாவை பொறுத்த வரைக்கும் கங்குவா படத்தை கம்ப்ளீட்டாக முடிச்சிட்டாரு. படத்தை அக்டோபர் 10 ரிலீஸ் பண்ண போறதா அப்டேட் பண்ணிட்டாங்க. ரீசெண்டாக தான் படத்தோட ஃபர்ஸ்ட் சிங்கிள் சாங் ரிலீஸ் பண்ணாங்க. சாங்குக்கு பயங்கரமான ரெஸ்பான்ஸ்லாம் கிடைச்சிருந்தது. கரண்ட்ல கார்த்திக் சுப்ராஜ் டைரக்ஷன்ல சூர்யா 44 படத்தில் ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு. வழக்கம் போல இந்த படத்தையும் ஒரு கேங்ஸ்டர் டிராமாவாக கார்த்திக் சுப்ராஜ் எடுத்துக்கிட்டு இருக்காரு. இந்த படத்தை கம்ப்ளீட் பண்ணதுக்கு அப்புறமா வெச்சிமாறன் டைரக்ஷன்ல வாடிவாசல் படத்தில் நடிக்க போறாரு. இந்த அப்டேட்டை ரீசெண்டாக தான் கலைப்புலி தான் அவர்களும் கொடுத்திருந்தாரு.